நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் டிஃபரன்ஸ் பார்ட் 6. ஓகேங்களா? ஸோ 5 பார்ட் இதில் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அது ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரென்ஸு, ஸ்ட்ரோக்கில் வந்து எது எதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக போட்டு அதுக்கான டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே இடத்துல ஒரே மாதிரியான வேர்டு என்னென்ன வருது, அதுக்கு எப்படிலாம் டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு கேதர் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி 5 பார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. 5th பார்ட்டோட அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ இருக்கலையே, இதோட கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுக்குறேன். ஓகே? தென் வந்து நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஹேண்ட் சிஓஏ தென் டிஎன்பிசியில் தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ எது ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில் கொடுத்துட்டு என்ன சப்ஜெக்ட்காக என்ன கோர்ஸ்க்காக என்கொயரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ என்எஸ்சு பி ஸ்டோக்கு நல்லா பாருங்கள், என் எஸ் சர்க்கிள் தென் பி ஸ்டோக்கு எஃப் ஹூக்கு. சரிங்களா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தென் இன்ஸ்பெக்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ட் ஆஃப். ஸோ இன்ஸ்பெக்ட் நல்லா பாருங்கள், என்எஸ்சு பி ஸ்டோக் போட்டாச்சு, ஆஃப் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா அப்படி போட்டால் சேர்த்து போட்ட ஆஃப் வந்து சேர்த்து போட்டோம்னா இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அப்படின்னா நம்ம வவல் சைன் வைக்கிற மாதிரி வரும். இதே மாதிரி கூட இங்கே போட்டுக்கலாம், ஆனால் இந்த இடத்துல ஒரு வவல் சைன் வச்சுக்கலாம், இன்ஸ்பெக்ட் ஆஃப். ஸோ இந்த இடத்துல ஒரு வவல் சைன் வச்சுட்டோம்னா அது இன்ஸ்பெக்ட் ஆஃப்னு வச்சுக்கலாம். இல்லை வவல் இல்லைன்னா அங்கே இன் ரெஸ்பெக்ட் ஆஃப்னு வச்சுக்கலாம், அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை சார், நான் இப்படி போட்டுக்கிறேன், இன்ஸ்பெக்ட் அது பீஸ் ஸ்டோக் போட்டுட்டு ஆஃபை தனியாக போட்டு இன்ஸ்பெக்ட் ஆஃப்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், ரெண்டுக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இது ஐடியா தான், உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சரியா? இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஸ்பைட் ஆஃப் என்ன பீ ஸ்டோக் வந்து ஹாலின் பண்ணோம். சரிங்களா? எஃப் கூக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஐ வச்சாலும் வச்சுக்கலாம். ஒரு வேளை வந்து பீ ஸ்டோக் ஹாலின் பண்ணாமல் பெருசாக போனால் கூட இந்த ஐ நம்மளை காப்பாற்றும், இன்ஸ்பைட் ஆஃப்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து இன்ஸ்டிட் ஆஃப். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோம்ஒர்க் பண்ணும்போதே அதில் இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது வந்துடும். சார் வந்து வவலை வச்சுட்டு இருந்தால் டைம் ஆகாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதிலே நமக்கு ஸ்பீட் பிக்கப் ஆகும். புரியுதா? அதே மாதிரியே நமக்கு ஸ்பீடாக எழுத வந்துடும், பயப்பட வேண்டாம். சரி, அடுத்து இன்ஸ்டீட் ஆஃப் என்எஸ்ஸு டி வந்து ஹாலின் பண்ணிக்கிங்க எஃப். ஸோ இது டார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? டார்க் பண்ணாலும் ஓகே, இல்லை பண்ணாமல் போட்டாலும் டி ஹாலின் பண்ணி எஃப் குக்கு. ஓகேவா? இன்ஸ்டீட் ஆஃப். அடுத்து என்ஆஃப் என்எஃப் அவ்வளோதான், என்ஆஃப் செகண்ட் பேஸில். தென் இன்ஃபார்ம் போது இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க, இன்ஃபார்ம். இல்லை சார், நான் இன்ஃபார்முக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வெறும் என்எஃப் போட்டுக்கிறேன். என்ஆஃபுக்கு மட்டும் நான் இங்கே டாட் வச்சுக்கணும், இங்கே வைக்கணும் என்ஆஃப்க்கு செகண்ட் ப்ளேஸில், இங்கே டாட் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே? தென் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் என்எஃப் வி, நெவர் வி வந்து டார்க்கு சார். இல்லை சார், லைட் அண்ட் டார்க் காட்ட முடியாது. ஓகே, அப்போ இங்கே வச்சுக்கோங்க, என்னக்கு இங்கே வந்து டாட் வச்சிங்கன்னா நெவர்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனதர் என்ன டபுளிங் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் சைடு என்னோட ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் டாட் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டுனா மேலே ஃபஸ்ட் ப்ளேஸ்னா இங்கே ஸ்டார்டிங் ப்ளேஸ். ஓகே, டாட் வச்சிங்கன்னா இது அனதர். அதுவே இன் அதர்னு வரும்போது இன்னும் டபுளிங் பண்ணிவிட்டு இங்கே ஓ படிச்சிருக்கேன், அல்லது ஓ வைக்கலினாலும் நீங்கள் ஜஸ்ட் டாட் வச்சிங்கனாலும் ஓகே. அதுவே இன் தயர் அப்படின்னு வரும்போது நல்லா பாருங்கள், இன் தயர் என்ன மட்டும் டபுளிங் பண்ணிங்கன்னா போதும், இன் தயர் என்ன டபுளிங் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுவே நேச்சர் அப்படிங்கும்போது டபுளிங் பண்ணிவிட்டு கீழே பேக் சைடில் ஃபஸ்ட் ப்ளேஸில் டாட் வச்சிங்கன்னா நேச்சர். ஓகே, அதுவே நெய்தர் அப்படின்னு வரும்போது என்ன டபுளிங் பண்ணி ஐ ஐ போட்டிருக்கேன். அடுத்து இண்டிவிஜுவல் என் வி என்ன வந்து ஹால்வின், தென் வந்து பார்த்தீங்கன்னா வியும் ஹால்வின், இது இண்டிவிஜுவல். ஓகே, அடுத்து என்டர் என்ன டபுளிங் பண்ணி செகண்ட் பேஸில் புள்ளி வச்சா என்டர். அதுவே என்ட்ரிங் போது என்ன டபுளிங் பண்ணி நல்லா பாரு, செகண்ட் பேஸில் போடணும் நீங்கள், என்ன டபுளிங் பண்ணி இங்கே தேர்ட் பிளேஸில் புள்ளி வச்சிங்கன்னா அது என்ட்ரின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த வேர்ட்லாம் அந்த வேர்ட்ஸில் நோட் பண்ணிக்கிங்க. தென் இதுக்கு முன்னாடி அந்த 5 பார்ட்ஸாக இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்பல்சரி அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வைங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது காப்பிரைட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக வந்து இந்த வேர்ட்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டியே ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பண்ணும்போதே காட்டினா தான் டெஸ்ட்டில் நல்லா வரும். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணது தான். ஸோ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு கேட்டகரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே டவுட் இருக்குனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் சார் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸும் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அதையும் எடுத்துப்பேன். தென் அது மாதிரி வேறு ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் நான் எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? அந்த பார்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரோக் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா?
இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எல்லாமே எல்லா பார்ட்ஸோட பிடிஎஃப் இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புவேன், பயப்பட வேண்டாம் சரியா. அதே நேரத்தில் வீடியோ ரொம்ப முக்கியம், ஏன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா. நீங்கள் பிடிஎஃப் வெறுமனா பார்த்தீங்கன்னா வெறும் பிடிஎஃப் தான் இருக்கும். நான் இங்கே இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன் சரியா, எது அதுக்கு என்னென்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இது தென் வந்து இவை வேறு எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பிடிஎஃப் திரும்ப பார்த்துக்கேன், திரும்ப டவுட்டாக இருந்தாலும் பிடிஎஃப் பார்த்துக்கலாம் ஓகே. ஓகே ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தரலாமா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் அட்டா பாஸ், நன்றி.